அனைவருக்கும் வணக்கம். பாலிடெக்னிக் டிஆர்பி 2023 அதாவது லெக்சரர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் தேர்வு நடைபெறுமா? நிறைய பேர் கமெண்டில் தான் கேட்டிருக்காங்க, பாலிடெக்னிக் டிஆர்பி வந்து எக்ஸாம் வருமா, ஸ்டடி பிளான் வந்து கொடுங்கன்னு சொல்லி. ஏன்னா பாலிடெக்னிக் டிஆர்பி சம்மந்தமாக மோட்டிவேஷன் வீடியோ கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு மட்டும் கிடையாது, நான் இன்ஜினியரிங் அதாவது இங்கிலீஷ் மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இவங்களுக்குமே கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து போன முறை நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சரியான முறையில் பயன்படுத்தி ஜாப்க்கு வந்திருக்காங்க. என்னுடைய நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து பாலிடெக்னிக் டிஆர்பி கடைசியாவில் வந்து செலக்ட் ஆகி இப்போ ஜாப்பில் இருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ நம்மளுக்கு டிஆர்பி ஆனுவல் பேனர் 2023 வெளியிடும் பொழுது அதில் மே மாதம் தேர்விற்கான அறிவிப்பு வெளியாகும், ஆகஸ்ட் மாதம் தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 493 காலியிடங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸாம் நடைபெறுமா நடைபெறாதா, ஏன்னா வேக்கண்டெல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிஇஓ எக்ஸாம், இப்போ பிஇஓ எக்ஸாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆனுவல் பேனரில் ஃபஸ்ட்டு அதுதான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்புறம் முதலாவதாக பிஇஓ எக்ஸாம் இருந்தது. அப்போ அந்த தேர்வுமே எல்லா வேக்கண்ட்டுமே ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ சமீபத்தில் கூட பேப்பரில் நியூஸ்லாம் வந்தது, எல்லா வேக்கண்ட்டும் ஃபில் பண்ணியாச்சு, அதனால் இப்போ வேக்கண்ட் எதுவும் இல்லை, ரிட்டைர்மெண்ட் வேக்கன்சி வரும்போது எக்ஸாம் வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம திட்டமிட்டபடி எதிர்பார்த்தபடி நம்மளுக்கு பிஇஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவந்தது. அங்கே குறிப்பிட்டு சொன்னதை விட காலியிடங்கள் வந்து அதிகமாக தான் இருந்தது. அப்போ அதே போல் தான், ஏன் நான் இது முன் உதாரணமாக சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ஆனுவல் பேனரில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக தேர்வு வந்து நடைபெறும். ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும், அதில் வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ வைப்பதற்கான சூழல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள்ளார நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனை மட்டும் கிடையாது, நம்ம எப்போ வேணாலும் சொல்லலாம். நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்களே, இப்போ நான் இன்னொரு 2-3 மாதங்களில் வரும்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்து இப்போவே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வருடத்திற்குள்ளார கண்டிப்பாக ஏதோ ஒரு முடிவு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஆனால் தேர்வுங்கிறது 100% தேர்வு நடைபெறும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 493 அப்படிங்கிறது போதுமானது தான். ஏன்னா பாலிடெக்னிக் டிஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2012 அப்புறம் 18 தான் வச்சாங்க. வச்சு அதுக்கப்புறம் அது கேஸ் நடந்து அது எக்ஸாம் கேன்சல் ஆகி மறுபடி எக்ஸாம் நடந்து அது ப்ராசஸ் அதிகமாக இருந்தது. இப்போ மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. போதும், இந்த மாதிரி லெக்சரருக்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான் காலியிடங்கள் வந்து வரும். போன முறை வந்ததுன்னா 1000 வந்தது, இந்த வேலை அதில் பாதி தான் இருக்குன்னா போதும், உங்களுக்கு தேவையான பணியிடம் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா போதும். எனக்கு கண்டிப்பாக நான் இந்த போன முறை இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரும்போது பார்க்கும்போது இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் என்னுடைய நண்பர்கள் யார் யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ, என் நான் கண்ணெதிராக பார்த்தவங்க நிறைய பேர் வந்து ஜாப்க்கு வந்துட்டாங்க. எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே லூஸ் பண்ணுறதே கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இடையில விட்டுருப்பாங்க, வேறு ஏதாவது அவங்களுக்கு ஒரு காரணங்களால் அவங்க இடையில சரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ணாத இருப்பாங்க. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாருமே ஜாப்க்கு வந்திருக்காங்க, நான் எல்லாருமே பார்த்துருக்கேன். அது இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் ரெண்டுலேயுமே வந்து நம்ம நண்பர்கள் எல்லாமே ஜாப்பில் இருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் ஒவ்வொரு முறை இதான் சொல்லிகிட்ருக்கேன், எல்லாராலையுமே அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூட முடியும். ஆனால் நம்மளாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஆரம்பத்தில் படிப்பீங்க, அப்புறம் இடையில விட்டுருவீங்க, ஏதாவது காரணம் வரும், அதோடு நம்ம விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். நம்மளுடைய இலக்கு ஜாப் வாங்கணும் அப்படின்னு இருக்கும்போது எதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. எப்போ வந்தாலும் எக்ஸாம் வரட்டும், நம்ம இன்னும் படிக்க வேண்டியது நிறையாவுக்கு இருக்குது அப்படிங்கிறத யோசித்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதை போல் ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்புக்கு யாருக்குமே கிடைக்காது. இப்போ இன்ஜினியரிங் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இசிஇ எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. அவங்களாம் வந்து நிறைய உங்களுக்கு போட்டி அப்படிங்கிறதே இருக்குது, இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வே இல்லை. அப்போ நீங்கள் இதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். நீங்கள் இருந்தாலுமே இந்த பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு இன்ஜினியரிங் படித்தவங்களை வந்து சொல்லி அவங்களும் அட்டன் பண்ண சொல்லலாம். இப்போ நானும் என்னுடைய நண்பர்களை வந்து அட்டன் பண்ண சொல்லி ஒருத்தர் வந்து ஜாப்க்கு போயிட்டார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்கெல்லாம் இந்த லைன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத இருந்து தெரியல எப்படியே. நான் சொன்னதுக்கப்புறம் ஏதோ ஒரு வாய்ப்பு கொஞ்சம் ட்ரை பண்ணார், ஆனால் சும்மா படிக்காமல் போய் எழுதக்கூடாது. இப்போ எழுதி அவங்க ஜாப் கொண்டார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஜினியரிங் படித்தவங்க. அதே போல் நான் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இப்போ மாடர்ன் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து காமர்ஸ் படித்தவங்களையும் அதில் எழுதலாம், அப்படி ஒரு பேப்பர் இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும். நம்ம ரெண்டு வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே, சரிங்களா? இப்போ நான் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு டிஆர்பிக்கும் பயன்படும், பாலிடெக்னிக் டிஆர்பிக்கும் வரும் நமக்கு. அப்போ ரெண்டுமே நம்ம ஒரு ரெண்டில் நீங்கள் ஒன்று நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஜாப்பில் இருந்தவங்க எத்தனை பேர் இந்த இதில் மறுபடியும் இப்போ ரிசைன் பண்ணிட்டு போனாங்க? என்னுடைய நண்பர்கள் 2-3 பேர் இருக்காங்க,
பிஜி அசிஸ்டண்டாக இருந்தவங்களே பாலிடெக்னிக் டிஎர்பியில் கிளியர் பண்ணி போயிருக்காங்க. அதேபோல் நான் இன்ஜினியரிங்கில் சிவிலில் ஒரு பையன் இருக்கா போல் மெக்கானிக்கலில் ஒரு சார் இருக்காங்க. ஒவ்வொரு பாடத்துலேயுமே நம்மளுக்கு இங்கே அருகாமையிலேயே இவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. உண்மையிலுமே எவ்வளோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு சொல்லுங்கள். போன முறையே எல்லாம் கிடைச்சிது, ஆனால் நிறைய பேர் வந்து சரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ணல, அமௌண்ட் வாங்கிட்டு போடுறாங்க, இது மாதிரி ஏதோ ஒரு காரணங்கள். போன முறையும் எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு, இந்த முறையும் எக்ஸாம் கேன்சல் தான் ஆகும், இதை மாதிரிலாம் யார் இதை மாதிரிலாம் பேசிகிட்டு தான் இருக்காங்க. அவங்களாம் ஒரு முறை வந்து மிஸ்டேக்ஸ் நடந்தது, அவங்கள டீபார் பண்ணிட்டாங்க, உடனே அடுத்த எக்ஸாம் நடக்காது, வச்சாலும் போஸ்டிங் போட மாட்டாங்க, இப்படி சொல்கிறதால உங்களுக்கு என்ன யூஸ்? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் படிக்கலைனாலும் பரவாயில்ல, படிக்கிறவங்கள விட்டுருங்க, அவங்க அப்படியே நல்லா தொடர்ந்து படிக்கட்டும். இதை மாதிரி ஏதாவது சொல்லி நல்லா படிக்கிறவங்களையுமே பின்வாங்க வைக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இனிமேல் வந்து அரசாங்க பணி அப்படிங்கிறது எட்டா ரொம்ப 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 சிரமமாக இருக்கும், வேகன்சி பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் இது ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பு தான் உங்களுக்கு கடைசியான வாய்ப்பு நான் சொல்கிறேன். பாலிடெக்னிக் டிஆர்பி எதிர்பார்க்குறவங்க இது தான் உங்களுக்கான இறுதி வாய்ப்பாக இருக்கும். இதன் பிறகுலாம் கண்டிப்பாக தேர்வு வைப்பதற்கான சூழல் வந்து ஏற்படாது. அதனால் இதை உணர்ந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அரிய வாய்ப்பு. நம்ம இந்த 1 மார்க் 2 மார்க்கு, இந்த 2 மார்க் பார்ட்டில் அதிகமாக கவனம் செலுத்தணும். ஏன்னா அதில் நம்ம எந்த நம்ம கொஞ்சம் இதெல்லாம் வந்து உடனே பண்ண முடியாது. கொஞ்சம் ஒரு நீண்ட நடிக ஒரு தூரம் நம்ம பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான் முடியும். 2 மார்க் எந்த செக்ஷன்லேருந்து வந்திருக்கு, எந்த யூனிட்டில் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டி திட்டமிட்டு படிங்க. இதுக்கு முன்னாடி நடைபெற்ற கொஷின்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா தேடுங்க, எங்கெங்கேருந்து வந்திருக்கு, எந்த புக்கிலேருந்து வந்திருக்கு, எப்படி கேட்டிருக்காங்க, 2 மார்க் பார்ட் எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தோம் போன முறை, எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் யாருமே பண்ணுறதில்ல. பிளான் பண்ணி படித்தாலே ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாமே. நெகட்டிவ் மார்க்லாம் ஒன்றும் கிடையாது. 2 மார்க் பார்ட்டில் யார் நல்லா மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணி ஜாப்க்கு வந்துடுறாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு பிளான் பண்ணுங்கள், நிச்சயமாக முடியும். இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி தான், இல்லை ஒர்க் பண்ணுறவங்க தாராளமாக ஒர்க் பண்ணிகிட்டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் ஒரு இலக்கு வச்சுருக்கீங்க, பாலிடெக்னிக் டிஆர்பி எதிர்பார்க்குறவங்க தொடர்ந்து படிங்க, நிச்சயமாக தேர்வு வரும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அதே போல் அடுத்தது வந்து சிலபஸில் வந்து மாற்றம் வருமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு இப்போ டிஆர்பி அப்டேட்டட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே என்ன சிலபஸ் இருக்கோ அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிறத தான் மறுபடியும் வந்து அவங்க நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஏற்கனவே என்ன சிலபஸ் இருக்கோ, இல்லை இப்போ நீங்களேவே டிஆர்பி வெப்சைட் வந்து கூகுளில் நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த நியூ வெர்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கேண்டிடேட் கார் அந்த மெனுவில் கிளிக் பண்ணி கேண்டிடேட் கார்னில் போய்ட்டு நம்ம வந்து சிலபஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாலிடெக்னிக் டிஆர்பி வரும். அதில் ஒவ்வொரு மேஜர் வைஸ் இருக்கும், டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக வச்சுக்கிங்க. ஏற்கனவே என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே சிலபஸ் தான் இருக்குது. மாற்றங்கள் வந்தாலுமே ஒரு சிறு மாற்றங்கள் தான் வரும். அதனால் அதை பற்றி யோசித்து நம்ம இப்போ யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. நமக்கு இருக்கிறத நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி.